ஹாய், வணக்கம். நான் ஹரித் மிஷால் பேசுகிறேன். இந்த ஒரு வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் தியேட்டரில் ஒரு படம் போய் பார்த்தேன். அந்த படம் என்னை ரொம்ப இம்பேக்ட் பண்ணிருச்சு. நான் தூங்கி ஏந்திரிக்கிற வரைக்கும் காலையில் என் மைண்டை போய் கிட்டு 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 கிட்டுன்னு தட்டுனுச்சு. நான் உண்மையாக நான் விளையாட்டுக்கு சொல்ல, அந்த படம் வந்து உண்மையாலே எனக்கு இம்பேக்ட் ஆகிருச்சு. எந்த படம் நான் தியேட்டருக்கு போய் அந்த படம் என்னை ரொம்ப ட்ரிகர் பண்ணிச்சோ, அந்த படத்தை நான் செகண்ட் ஷோ போய் பார்ப்பேன். கண்டிப்பாக இன்னைக்கு நான் இந்த படம் செகண்ட் ஷோ போகிறேன், கண்டிப்பாக நீங்களும் போகணும். படத்தோட பேரை நான் சொல்லிடுறேன், செந்தோலன் சிங்கதிர்வானு. இந்த படம் வந்து ஒரு மலேசியா படங்க. மலேசியா படங்கள் போகும்போதே நான் வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வைக்க மாட்டேன். படம் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நான் வந்து ஒரு பிளாங்கா போவேன். படம் எப்படி இருக்கு, அவங்க என்ன கதை சொல்ல வராங்க அப்படின்னு தான் நான் போவேன். படம் டைரக்ட் பண்ணவர் வந்து கோவிந்த் சிங். ஸோ அவர் எனக்கு வந்து பர்சனலா தெரியாது, நான் இப்பயே சொல்லிக்கிறேன். படம் தெரிஞ்சனால தான் நான் ரிவ்யூ பண்றேன்னு அர்த்தம் இல்லை. கேஷ் வில்லன் ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயின் மூனிலாவா இருக்கட்டும், நடிச்ச மற்ற காஸ்ட் அண்ட் குரூ யாருமே எனக்கு பர்சனலா தெரியாது. அவங்களோட நடிப்பு, அவங்களோட வேலைப்பாடுகள் இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சு, ஓகே இவங்க நல்லா ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும்னா நம்ம எல்லாரும் போய் தியேட்டர்ல படம் பார்க்கணும். இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கும் போது தான் இந்த படம் பட்டு வரும், அடுத்து இவங்க வேற வேற படங்கள் செய்வாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நல்ல படங்கள் நிறைய வரணும்னா நம்மள மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த படத்துல நான் பார்த்த வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ் அப்படியே நம்மள கண்ணை மீக்காத நேரத்துக்கு கொண்டு போனாங்க. படத்துல வந்து குறைபாடுகள் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. டெக்னிக்கலா இருக்கட்டும், நடிப்பா இருக்கட்டும், அந்த கேரக்டர் சூஸ் பண்ண விதமா இருக்கட்டும், அந்த கதை களம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்றதுக்காக நான் இந்த படம் ரிவ்யூ பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நேற்று போய் நான் பார்த்ததுக்கு இந்த படம் வந்து ஒரு வேதிட்டான படம் தான். ஓகே, இந்த காசு கொடுத்து இந்த போய் படம் பார்த்தா நல்லா இருக்கு அப்படின்னு. ஏன்னா எனக்கு சஸ்பென்ஸ் த்ரில்லர்னா ரொம்ப பிடிக்கும். நான் போய் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி படங்கள் நிறைய வெளியாகணும்னா நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க தயவு செஞ்சு ஃபேஸ்புக்ல ஒரு ரிவ்யூ கொடுங்க. ஒரு 4 வார்த்தை ரிவ்யூ, இந்த படம் பார்த்தேன், இந்த படம் நல்லா இருக்கு. நீங்க போட்ட ரிவ்யூ வச்சு ஒரு 10 பேர் அந்த படத்துக்கு போனாலே படத்தை ஹிட் ஆக்கிடலாம். நல்லா கேட்டுக்கோங்க, மலேசியா படம் வந்து ஃபர்ஸ்ட் 2 வீக் வந்து நல்லா ஓடலைன்னா அதோட தியேட்டர்ல இருக்காது. நீங்க போய் பார்க்கணும்னு நினைச்சாலும் தியேட்டர்ல இருக்காது. அதனால படத்தை இப்பயே போய் பார்த்துருங்க. படம் நேத்து தான் ரிலீஸ் ஆனிச்சு, போய் குடும்பத்தோட போய் பாருங்க. படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ போட மறந்துடாதீங்க. ஓகேவா? டேக் கேர்.